மாமன்மார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, மாமன்மார்களே, மச்சான்மார்களே, காசை அள்ளி பையன் கையில போடுங்க சாமி. ஆமா சாமி, பாயிண்ட்ல எடுங்க சாமி. காசை மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருப்பீங்க. உங்களுக்கு வந்திருக்கிற வியாதிக்கு டாக்டர் எதையும் திங்க கூடாதுன்னு சொல்லுவாரு, நீங்களும் திங்க மாட்டீங்க. அடுத்தவங்களையும் திங்க விடாம ஆட முடிக்காதீங்க சாமி. காசை அள்ளி அள்ளி போடுங்க சாமியோ. ஆமா, காசை அள்ளி அள்ளி போடுங்க சாமியோ. நான் சாத்தியால அடிச்சுக்கிறது இல்ல, இந்த பண்ணிக்கு பங்கு கொடுக்கணும் சாமி. எல்லாருக்கும் ஒரு ஜான் வயிறுங்க சாமி. இந்த பண்ணிக்கு முதுகெல்லாம் வயிறு சாமி. சாமி, அரசாங்கத்துக்கு வரி கட்ட மாட்டீங்க, கறி தின்னு பின்னால சொறி வந்து செத்து போயிருவீங்க. காசு முடியும் சாமி, காசு முடியும். காசு ஒண்ணும் இல்ல, யார வேடிக்கை போய் சொன்னது? தர்ம பண்ணுங்க சாமி. ஹலோ, தொழில கவனி. ஆமா, எடுக்கிறது பிச்சை, இது பெரிய தொழில், இத நான் கவனிக்கல. அடிக்கிறது தப்பு, செய்யறது தப்பு. நேற்று வசூலுங்க, நேற்றுக்கு வசூலா? கொஞ்சமா இருக்கு. ராத்திரி எல்லாம் உன்னை ஆள வேற காணோம், எங்க போயிருந்த? வர முடியலீங்க. வர முடியாத அளவுக்கு கண்ணு முடிச்சு ஆபீஸ் பயிலை எல்லாம் திருத்திட்டு போக சொன்னாங்களாக்கு. எங்கேயோ பந்து சாராயத்தை குடிச்சிட்டு கழுத உருட ரோட்ல உருண்டு வந்திருக்கான். டேய், நான் மாலைகளுக்கெல்லாம் சொல்றேன் கேட்டுக்குங்க. இப்பதான் பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சு பல தாய்மார்களுடைய தாரியை காப்பாத்திருக்காங்க. மறுபடியும் பந்து சாராயத்தை ஆரம்பிச்சு பல பேர் தாரியை அறுத்துறாதீங்க. ஏமாண்டி பாகுனாரா? பாகலே தாண்டி. கங்கார் படுக்கண்டி, நேனு உன்னானு பஞ்சாயத்து சொல்லி தார் ரோடு சிமெண்ட் ரோடும் போட்டு சைடுல பிளவர் சட்டி வச்சு மேல தண்ணீர் பந்தலும் போட்டு நீங்க உருள உருள உங்க வாயில கொஞ்சம் கொஞ்சமா நீர் மோறு சொல்றேன். நீங்க கையேந்தி பிச்சு எடுத்துட்டே போறீங்களா? மூணு ஊருக்கு ரோடு போடுற ரோலர் மாதிரி இருக்கா இந்த நாய்? எங்க அனாவசியா பேசாதீங்க. என்ன சங்கத்துல நீக்கிருங்க, என் ஏரியாவை பிரிச்சு கொடுங்க. ஆண்டா, பிச்சைக்கார ஒருத்தன் தான் இந்த நாட்டை பிரிச்சு கேட்காம இருந்தா, அதையும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த நாடு உருப்படுமா விளங்குமா? பயமுடா. முன்னாடியே சொல்றது இல்லையா? நீ பெத்த பொண்ணு தானே? வாங்க மாட்டேங்க. அப்புறம் 10 பைசா உங்க பழைய கஞ்சிக்கு தெரு தெரு அடிச்சுக்கிறீங்க சாட்டையால? அது தொழில், இது நம்ம சொந்தம். சாட்டை அடிக்கார நம்மளை சொந்தங்கிறான்,
இந்த காரியத்தை முடிச்சிட்டு நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு எடுப்போங்க. ஆமா முடிவு எடுப்போம். அப்ப நான் வரட்டுங்களா? எனக்கு காத்தோ கருப்ப பிடிக்கல, பிடிச்சமா நடிச்சேன். நடிச்சியா? எதுக்கு? எங்க அப்பா எனக்கு ஒரு கொல்லகார மாப்பிள்ளை கட்டி வைக்கணும்னு நினைச்சாரு. தலையா? ஆமாங்க, ரத்தம் சிந்தியாவது என் பொண்ணை நீ காப்பாத்துவியான்னு சொல்லிட்டு எங்க அப்பா அந்த மாப்பிள்ள கிட்ட கேட்டாரு. அவரும் காப்பாத்துவேன்னு சொல்லி ஒரு கொலையை செஞ்சுட்டு ரத்தத்தோட வந்து நிக்கிறாரு. அன்னிலேந்து அவரை கட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்சாம நடிச்சேன். ஓஹோ, கதை இப்படி போகுதா? இந்த சாட்டியை அடிச்சுக்கிட்டு என்னத்த ஊருக்குல போயிருக்கீங்க? பிச்சை எடுக்கிற நாய்க்கு இதெல்லாம் ஒரு கணக்கா? இந்தியாவில பல இடங்களுக்கு போவேன். அப்ப உங்க கூட வந்து அதெல்லாம் சுத்தி பாக்கலாமா? சுத்தியும் பாக்கலாம், சுத்தி சுத்தியும் பாக்கலாம். திருப்பால் அடிச்சு காரி துப்புற வரைக்கும் இவன் போக மாட்டான்னு சொன்னீங்க. இப்ப யார செருப்பால் அடிக்க போறாங்க, காரி துப்ப போறாங்கன்னு பாரு. அப்ப இனிமே நம்ம எப்படிங்க சந்திக்கலாம்? அதான் ஒப்பனே சொல்லிட்டானே, பேய் ஓட்டுற விஷயமா என் பொண்ணு நீ அடிக்கடி சந்திக்கலான்னு. இதையே காரணமா வச்சு நான் தினம் சந்திக்கிறேன். நீ யாரா? என்னப்பா? வேற ஒண்ணும் இல்ல, என் கூட ஒரு கல்லூரி மகா இருப்பல்ல, உங்க ஊர் பொண்ண தொட்டுட்டா அவனுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க? பஞ்சாயத்துல இந்த மாதிரி செஞ்சவங்களை கட்டி வச்சு சாட்டையால அடிப்போம். அட போயா, அதாலதான் அவன் தினமும் அடிச்சுக்கிறானே, அதெல்லாம் அவனுக்கு சர்வசாதாரணயா? வேற என்ன பண்றது? இது என்கிட்ட கேக்குறியா? சொல்றேன் கேளு. ஊசி இருக்குல்ல ஊசி, நெக இருக்குல்ல நெக, அந்த நெகல்ல குத்து குத்துன குத்துனா ஒரு வழிக்கு வந்துருவான். குத்திருவோம். ஆனா ஒண்ணுங்க, பஞ்சாயத்துல நான் அந்த ஆளுக்காக வக்காலத்து வாங்குற மாதிரி வாங்குறேன். என்னை லேசர் எடுத்து தட்டுறதுங்க. தட்டிடுவோம். பிளமா தட்டிடாதீங்கய்யா, நான் வரட்டுமா? ஊசி மறந்துடாதீங்கய்யா, ரத்தம் வர முடியா குத்துங்கய்யா. என் பொண்ண மயக்கி ஊரு ஊரா அழைச்சிட்டு போறேன்னு சொன்னதை என் காதல கேட்டான். ராமாயணத்துல ஒரு பெண்ண. ஐயா ஐயா, கொஞ்சம் விட்டுருங்க ஐயா, அதை வீணா இம்ச பண்ணாதீங்க ஐயா. சினிமாவுக்கு போனாலும் அதான், டிராமாவுக்கு போனாலும் அதான், டிவிலயும் அதான், ஆலமரத்தடியிலயும் அதானா? ஐயா, ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் கொஞ்சம் விட்டு வைங்கய்யா. ராமரை சொல்லி வீணா கலாட்டா பண்ணாதீங்க ஐயா. ஒரு சாட்டியா நடிக்கிற இந்த நாய்க்கு இவ்வளவு பெரிய தத்துவம் வேணுங்களா? தண்டனை என்னமோ அதை கொடுங்க ஐயா. அண்ணே, நீங்க எதுவும் பேசாதீங்க. இப்ப நீங்க குத்தவழி குண்டுல இருக்கீங்க ஐயா. எனக்காக எங்க அண்ணனை விட்டுருங்க ஐயா. வேணும்னா என்ன ரெண்டு அடி அடிங்க ஐயா. ஏண்டா எனக்காக நீ அடி வாங்குற? உங்க கூட இருந்தாலும் அடி, உங்களை பத்தி பேசினாலும் அடி. இப்படி கேட்டா இவன் பதில் சொல்ல மாட்டாயா? ஊசி எடுத்து நகக்கண்ணில் ஏத்துங்கய்யா. ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா 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 ஐயா, ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா ஐயா. உண்மை நான் ஒத்துக்கிறேன் ஐயா, அந்த பொண்ணை தப்பான முறையில நான் சந்திச்சது உண்மைதான் ஐயா. ஊர் ஊரா கூட்டிட்டு போறேன்னு சொன்னது உண்மைதான் ஐயா. இனிமே நான் மானம் உள்ளவனா இருந்தா, ரோஷம் உள்ளவனா இருந்தா, ஒரு சாட்டையில அடிச்சுக்கிறவனா இருந்தா, இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இது என் சாட்டை மேல சத்தியம்.